வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பழங்களை தோலோடு சாப்பிடுவது ஆரோக்கியமானதா என்பதை பற்றி பார்க்கலாம். பழங்களை தோலோடு சாப்பிடுவதுதான் நல்லது என்று சொல்லுகிறார்கள். குறிப்பாக சப்போட்டோ, மாம்பழம், திராட்சை, கொய்யா, ஆப்பிள், சாத்துக்குடி போன்ற பழங்களில் தோலில் அதிக நார்ச்சத்து இருக்கிறதா, இவற்றை தோலோடு சாப்பிடுவதுதான் நல்லது என்கிறார்கள். பழங்களை பிழிந்து வடிகட்டி சாற்றை மட்டும் குடிக்கும் போது நார்ச்சத்து இழக்கப்படுகிறது. ஆப்பிள் தோலில் கல்சியம், பொட்டாசியம், தாதுக்கள், விட்டமின் ஏ, சி சத்துக்களும் நார்ச்சத்தும் அதிகம் இருக்கிறது. இந்த சத்துக்கள் இதய நோயாளிகளுக்கும் நீரிழிவு நோயாளிகளுக்கும் மிகவும் தேவைப்படுகிறது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சத்தும் நம் தேவைக்கு இருக்கிறது. இது புற்றுநோயை தடுக்கும் குணம் கொண்டதாகவும் காணப்படுகிறது. ஆகவே ஆப்பிள் பழத்தை தோலோடு சாப்பிட்டால்தான் இந்த சத்துக்கள் கிடைக்கும். மேலும் இரத்தத்தில் சர்க்கரை அளவும் உடனே அதிகரித்து விடாது. ஆப்பிளை சாறு பிழிந்து சாப்பிடும் போது மேற்சொன்ன சத்துக்கள் கிடைப்பதில்லை என்பதோடு இரத்த சர்க்கரை உடனே அதிகரிக்கும். கொய்யா பழத்தோலில் சருமத்தை காக்கும் விட்டமின்கள் பல இருக்கிறது. இதை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு சருமத்தில் வறட்சி ஏற்படுவது தடுக்கப்படுகிறது. இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கும் குணம் மாம்பழத்தோலுக்கு இருக்கிறதா. சப்போட்டோ பழத்தோலில் உடலில் காயங்களை விரைந்து ஆற்றும் குணமுள்ள வேதிப்பொருட்கள் நிரம்பி இருக்கிறது. உடலில் தீங்கு செய்யும் பக்டீரியாக்களை அளிக்கும் குணமும் இவற்றுக்கு இருக்கிறது. நீரிழிவு நோயாளிகள் இரத்த சர்க்கரையை நன்றாக கட்டுப்படுத்திக் கொண்டு மருத்துவரின் யோசனைப்படி அளவோடு சாப்பிடலாம். வாழைப்பழத்தோலில் கல்சியம், யூரிக் அமிலத்தை சமப்படுத்தும் ஆற்றல் உள்ள செலினியம் போன்ற தாதுக்கள் இருக்கிறது. வயதானவர்களுக்கு கல்சியம் குறைவதால் மூட்டு வலி ஏற்படுவது வழக்கம். சிலருக்கு இரத்தத்தில் யூரிக் அமிலம் அதிகரித்தும் இந்த பிரச்சனையை உண்டு பண்ணும். இவர்கள் வாழைப்பழத்தை தோலோடு சாப்பிட்டால் மூட்டு வலி கட்டுப்படுமா? இதில் நார்ச்சத்து இருக்கிறதாம். இது மலச்சிக்கலை போக்க உதவுகிறது. வாழைப்பழத்தோல் சிறிது கசப்பு தன்மை உடையதாக இருக்கும். நீரிழிவு நோய் இல்லாதவர்கள் வாழைப்பழத்தோலில் சிறிது தேனை தடவி சாப்பிடலாமா? இப்போது விளையும் தக்காளி பழத்தில் தோல் தடிமமாக இருப்பதால் பலரும் தோலை எடுத்துவிட்டு சமைக்கிறார்கள். இது தவறு என்கிறார்கள். தக்காளி தோலில் விட்டமின் ஏ, சி மற்றும் கல்சியம் சத்துக்கள் மிகுந்திருக்கிறது. எனவே தக்காளி பழத்தை தோல் எடுக்காமல் சாப்பிடுவதும் சமைப்பதும் மிகுந்த ஆற்றலை கொடுக்குமா? இதுபோல் திராட்சையை தோலுடன் சாப்பிடும் போது அதில் இருக்கின்ற சத்துக்கள் முழுவதுமாக கிடைக்கும். அதே வேளையில் திராட்சையை சாறு பிழிந்து குடித்தால் பல சத்துக்கள் குறைந்துவிடும். எனவே பழங்களை தோலோடு சாப்பிடுவதுதான் ஆரோக்கியமானது என்று சொல்லப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.